அனைவருக்கும் வணக்கம். இன்று 23/12/2021 டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து மிக முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியாச்சு. ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டுமல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருந்தாலும் சரி, அதற்கான பாடத்திட்டம் கொடுத்துட்டாங்க. மிக மிக முக்கியமானது குரூப் 4, அதற்கான சிலபஸ் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. குரூப் 4 இதுதான் சிலபஸ், சரிங்களா? என்ன சிலபஸ்? முன்னதாக இருந்த பழைய சிலபஸே தான். குரூப் 4 படிப்பவர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி தான், சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது தொகுதி 3, அதாவது குரூப் 3, குரூப் 4, குரூப் 7B, குரூப் 8, இந்த தேர்வுகளுக்கான தமிழ் பாடத்திட்டம், பழைய பாடத்திட்டம் இருந்தது இல்லைங்களா, அதே அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னதாக படித்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான், இப்போ படிக்க போகிறவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி தான். இப்போ குரூப் 4 மெயின்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் அது மெயின்ஸ் இல்லைன்னு முடிவாயிருச்சு. அடுத்தது புதிய புத்தகம் மாற்றிருக்காங்க, அதனால் பாடத்திட்டத்தில் ஏதாவது மாறுதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவங்க புதிய புத்தகம் மாறுதல்லாம் கணக்கில் எடுத்துக்கல, ஏற்கனவே இருந்த பாடத்திட்டத்தை கொடுத்துட்டாங்க, சரிங்களா? புதிய புத்தகம் பழைய புத்தகம் அது வந்து இங்கே வந்து பிரச்சனை கிடையாது. பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டத்திலிருந்து தான் வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், முடிந்தது. மேலும் குரூப் 4க்கு தயாராகும்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான். பொதுத்தமிழுக்கு நமக்கு பாடத்திட்டம் இருக்கும், பொது அறிவியலுக்கும் பாடத்திட்டம் இருக்கும், ரெண்டையும் பதிவிறக்கம் செய்து அதை நகல் எடுத்து என்ன பண்ணோம், அதன்படி தயார் செய்தால் போதுமானது, அவ்வளோதான், சரிங்களா? இது முன்னதாகவே இருந்த பாடத்திட்டம்தான், அதில் எள்ளளவும் எந்த மாற்றமும் செய்யலை, அந்த பாடத்திட்டத்தை அப்படியே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுக்கு மாதிரி வினாத்தாள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எந்த வினாத்தாள்னு உங்களுக்கே தெரியும், அதாவது 2019 நடந்த குரூப் 4 அந்த பொதுத்தமிழ் வினாத்தாளை அப்படியே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதற்கு நம்ம விடைகள் பார்க்கலாம். இது என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது செல்வ செவிலி அப்படின்னா என்ன, இலக்கண குறிப்பு உருவகம், கைத்துன்றுன்னு என்னது கைப்பொருள், அதாவது தன் கையில் இருக்கிற செல்வம், என்ன எதுகை வகை, அடுத்தது அது எதுகை வகை தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப் 4 2019 வினாத்தால் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. இது நம்ம விடை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், தனியாக ஒரு வீடியோவில் இதை பார்க்கலாம். இது மாதிரி வினாத்தாளுங்கிறது 2019 நடந்த வினாத்தாளை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போது குரூப் 4க்கு இருந்த மிகப்பெரிய சந்தேகங்கள்லாம் இந்த அறிவிப்பின் மூலம் எல்லாமே அவிழ்க்கப்பட்டு விட்டது. குரூப் 4 பழைய பாடத்திட்டத்தின்படியே தொடரும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, பொது ஆங்கிலம் கிடையாது, பொதுத்தமிழ் பொது அறிவியல் மட்டும்தான் குரூப் 4. உங்கள் அதில் நீங்கள் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னா பொதுத்தமிழ் கண்டிப்பாக படிக்க வேண்டும், சரிங்களா? தயார் செய்து கொண்டிருப்பவராக இருந்தாலும் சரி, இனிமேல் தான் தயார் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, காலத்தை வீணடிக்காமல் தயார் பண்ணுங்கள். வெற்றி நம் கையில். நன்றி.